வீரபத்திரருக்கு எத்தனை தலங்கள் இருந்தாலும் தட்சனை வதம் செய்த பின்னர் வீரபத்திரர் கோபம் தணிந்து எழுந்தருளிய தலம் இதுவே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்ப செமல சங்கர். இந்திய வரலாற்று ஆலய சிறப்பு தொகுப்பாக அனுமந்தபுரம் வீரபத்திர ஆலயத்தை காண போகிறோம். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அனுமந்தபுரம் வீரபத்திரர் ஆலயம். இந்த ஆலயம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தென்கிழக்கே சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. ஸ்ரீ அகோர வீரபத்திர சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒருவர் தான் வீரபத்திரர். சிவனுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் வீரபத்திரர். இந்த கோவிலுடைய வரலாறு என்ன? வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தக்ஷனின் மகளாக தோன்றினார் தாக்ஷாயினி. தாக்ஷாயினி தன் தந்தையின் விருப்பம் இல்லாமல் சிவபெருமான் மீது காதல் கொண்டு சிவபெருமானை திருமணமும் செய்து கொண்டார். சிவன் மேல் கோபம் கொண்டிருந்த தக்ஷன் ஒருமுறை மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார். அதற்கு சிவபெருமானை தவிர மற்ற தேவர்கள் 30 கோடி தேவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை அறிந்த சிவபெருமான் தன்னை அவமதிக்குவதற்கே இவ்வாறு செய்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார். இதனால் சிவபெருமான் தக்ஷன் ஆணவத்தை அழிக்க நினைத்தார். இதனால் கோபம் கொண்ட உமாதேவியும் தன் தந்தையிடம் சென்று நியாயம் கேட்க பார்வதி தேவியும் அவமதித்தார் தக்ஷன். இதனால் யாகத்தை தடை செய்வதற்காக யாக குண்டலத்தில் விழுந்து உயிர்நீத்தார் உமாதேவி. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருந்து புறப்பட்ட வீரபத்திரர்தான் தக்ஷனின் தலையை கொய்தார். தக்ஷனின் தலையை கொய்தும் ஆவேசம் சிறிது கூட குறையவில்லை. சினம் தனியாத வீரபத்திரர் சிவபெருமானிடம் வழி கேட்கின்றார். அரண்மைந்தபுரம் என்ற இடத்தில் உள்ள வெற்றிலை தோட்டத்திற்கு சென்றால் உன் கோபம் தணியும் என்று கூறி ஈசன் அருள் புரிந்தார். வீரபத்திரம் தன் சினம் தனிய இந்த திருக்கோவிலில் எழுந்தருளினார். மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். 5 நிலை கொண்ட ராஜகோபுரம், ஆலயத்தின் முன்புறம் ஒரு மிகப்பெரிய குளமும் கிணறும் உள்ளன. சன்னதியை சுற்றி வர பிரகாரத்தில் துர்கை, பத்ர சண்டீஸ்வரர் ஆகியோரும் உள்ளனர். வீரபத்திரர் சுமார் 8 அடி உயரம் கொண்டு கம்பீரமான உருவத்துடன் காட்சி தருகின்றார். வெற்றிலை காப்பு மாலை இங்கு ரொம்பவும் விசேஷம். உடல் கோளாறு, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் 5 அமாவாசை தொடர்ந்து அல்லது 5 பௌர்ணமி இங்கு வந்து இக்குளத்தில் நீராடி வேண்டிக் கொள்கின்றனர். வீரபத்திரருக்கு எத்தனை தலங்கள் இருந்தாலும் தக்ஷனை வதம் செய்த பின்னரே வீரபத்திர கோபம் தணிந்து எழுந்தருளிய தலம் இதுவே. இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.